ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எந்த கோவிலுக்கு அடுத்து போகணுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுதான் வந்து என்ன கோவில்னு பார்த்தீங்க அப்படின்னா, பட்டீஸ்வரம் அப்படின்னு ஒரு கோவில். பட்டீஸ்வரம் அப்படின்னா அங்கே என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து துர்க்கையம்மன் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அங்கே வந்து என்ன ஒரு ஐதீகம்னா, துர்க்கையம்மனை வழிபட்டால் ராகு தோஷம் செவ்வாய் தோஷம் நீங்கும், கவலைகள்லாம் வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. துர்க்கையம்மன் சன்னதிக்கு பின்புறமாக பார்த்தீங்கன்னா ஞானாம்பிகை குளம் இருக்குது. அது வந்து நாகதோஷத்தை நீக்கி கொள்வாங்கன்னு சொல்லி ஒரு ஐதீகமாக சொல்லியிருக்காங்க. துர்க்கையம்மனை வழிபட்டால் காரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமண தடைகள், குங்குமம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சால், எலுமிச்சை மாலை இதெல்லாம் போட்டு தீராத நோயெல்லாம் தீரும்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து துர்க்கையம்மன் போகக்கூடிய கோவில். இது பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிமலை இருக்க முருகன் தான். அந்த முருகன் கோயிலுக்கு மேலே போகிற வழி இது. நான் வந்து சாமியை வந்து வீடியோ எடுக்கலை, எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து அது எடுக்க முடியல. மேலே இருக்க கோவிலோட கிளிப்பிங்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்ட்ரன்ஸு. சுவாமிமலையில் இருக்க என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். செம கிரேட்டுங்க, அவ்வளோ செமையாக ஒவ்வொரு கோவிலும் பார்க்க கண்கூடாக இருக்குது, அவ்வளோ நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அப்போ நாங்கள் போகிற அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 60 கல்யாணம் வந்து நிறைய நடந்துச்சு அந்த கோவிலில். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமிமலையில் தான் வந்து 60 கல்யாணம் நிறைய நடந்துச்சு. அதோடய வீடியோஸ் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். நிறைய மேரேஜ் நடந்துச்சு. இப்போ பட்டீஸ்வரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கும்பகோணம் மாவட்டத்தில் தான் வந்து பட்டீஸ்வரம் இருக்குது. அதாவது கும்பகோணத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் பட்டீஸ்வரன் அப்படின்ற துர்க்கையம்மன் கோவில் இருக்குது. போகணும்னு நினைக்கிறவங்க போயிட்டு வாங்க, அருமையாக இருக்குது கோவில். தேங்க்யூ.